ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். படத்தே பார்க்காத படி. எதுக்கு வராங்க? எதுக்காவது இருக்கும். நமக்கு எதுக்கு? வணக்கம் சார். யாரா இங்கே மருது மாறி? வேற யாரியாவேன்? ஆ, முருகேசன். எங்கடா இருப்பாங்க அவங்க? ஏன் சார் அவங்களை கேட்குறீங்க? காரணம் சொன்னால் தான் தர சொல்லுவீங்களோ. அவங்க மூணு பேர் எங்கடா இருக்காங்க சொல்லுங்கடா. அதுக்கு இல்லை சார், அவங்க ஏற்கனவே மோசமான பயல்க. நீங்கள் வேற தேடி வந்திருக்கீங்களா? பெருசாக ஏதாவது பண்ணிவிட்டாங்களா சார்? ஆமாண்டா, நேற்று ராத்திரி ஒரு பையனையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு ஊரை விட்டு அமைச்சிருக்காங்க. பொண்ணு விட்டுக்காரன் என்னடா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்கள் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். எங்கேன்னு சொல்லுங்க. நினைச்சேன் சார் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு. இவ்வளோ நேரம் இங்கே தான் சார் இருந்தாங்க. இதோ இப்போ கூட அந்த டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு அந்த டீ கடை கரெக்டாக ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க சார். நசமா சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த டீ கடைக்காரனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது சார். அவனை கேட்குற விதத்தில் கேட்டிங்கன்னு வைங்க, அவங்க எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்லிடுவான் சார். இங்கே எதுக்கு கை நீட்டு பேசுகிறாங்க? ஒருவேளை நம்ம கடை டீயை பற்றி சொல்கிறாங்களோ. இருக்கு இருக்கு இருக்கு. டேய் சார், மருது மாறி முரியேஷன்னு மூணு காவாலி பயலோட கூட்டு வச்சிருக்காமே எங்கடா அவங்க? முடிச்சு விட்டாங்களா? பாருங்க ஏட்டையா திமுறை, நம்ம பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே வர்றா. உனக்கும் அவங்களுக்கும் உள்ள லிங்க பற்றிலாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஒழுங்க உண்மையை சொல்லிடு, இல்ல உதவட்டு செத்துருவேன். ஏண்டா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன விளையாடுறியா? ஏன் சார், இவ்வளவு நேரம் அவங்க கூட தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவங்கள அங்க விட்டுட்டு என்ன வந்து நொய் நொய்கிறீங்களே சார். என்னடா சொல்றீங்க? அட ஆமா சார், நீங்க தேடி வந்த மூணு பையலும் அதுல தான் சார் போயிட்டு இருக்காங்க. போய் முதல்ல புடிங்க சார். ஊருக்குள்ள நிம்மதியா ஒரு டீ கடை கூட நடத்த விட மாட்டாங்க. ஏய் சார், ஆளை கரெக்டாக காட்டி கொடுத்துட்டானா? எங்கள் ஊருக்காரனாச்சே, காட்டி கொடுக்காம எப்படி இருப்பான்? நான் தான் மருது, தோ மாறி முருகேசன். போலீஸ்காரங்ககிட்டே உங்கள் விளையாட்டை காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா? வந்தடா பிச்சு போடுவேன் பிச்சு. ஒழுங்கு அங்கேயே இல்லைங்கடா.
என்ன சார் நீங்க அத கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, முடிஞ்சா புடிச்சுக்கங்க சார். டேய் சொன்னா கேளுங்கடா, டேய் ஓடாதேடா, டேய் ஓடாதடா, எனக்கு மூச்சு வந்துடா. டேய் வா 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 வா, என்னால ஓட முடியலடா. டேய் டேய் வா வா நில்றா, நில்றான்னு சொல்றேன்ல வாயா, டேய் கால்ல சுளுக்கு புடிச்சிடுச்சுடா. இல்ல நான் மட்டும் நீ புடிச்சல போறியா? ஓடாதடா. நான் எங்கயா ஓடுறேன், நடந்து தான போறேன். ஏய் நாங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதியா கடைய நடத்த முடியாது டேய். தெரியுமா போலீஸ்காரங்கிட்ட சத்தியம் கேட்க நீப்பாண்டா, ஏன் உங்களுக்கு சத்தியம் தானே வேணும்? நான் கும்பிடுற காளியா தெரியல சத்தியம். ஏன்னா உங்களை யாராவது அடிக்க உள்ள வந்தோம்னா அவரை தூக்கி போட்டு விதி மிதிச்சு உள்ள தள்ளி கம்பி எண்ணிக்கிட்டே கழுதி வைக்கேன். போதுமா போய் உட்காருங்கடா. அழுவிரி பிரிவுலதா இருக்கிறவா செய். என்ன தைரியம் சொல்லு, முதல்ல உங்களோட பிடிச்சு விட போடணும். பிடிச்சு விட முடியாது போடுங்க. அப்படிலாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க சார். என்னால பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பின்ன காளியா தம்பி சத்தியம் பண்ணி ஏமாத்துனா சாமி கண்ணு வச்சு விடாதா சார்? கண்ணு வச்சு போடுமா? என்னடா சொல்ற காளியாத்தா சார்? என்னையா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அந்த பயல்களை ஏன் ஒப்படைங்க? அவங்களை இங்கேயே இப்பவே பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கோம். இவன் வேற பொண்ணை கண்டுபிடிச்சு கொடு, பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுன்னு கையில வச்சிருக்கேன். இதை பாருங்க சார், எங்க ஊருக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. பேசாம இந்த பயல்களை எங்கள்கிட்ட ஒப்படைங்க. கொண்டு போய் கொடுக்கற குடல பொண்ணு எங்க போயிருக்குன்னு சொல்லாமல இருக்க போறாங்க. என்ன செய்யலாம்? அவனு சொல்லு சார்தான், அவனோட அடிக்க முடியாது, சத்தி வேற பண்ணிட்டோம். பட்டுக்கொடுக்காரங்க சும்மாவா? நாங்களும் ஆடுவோம் சார், எங்க ஆட்டத்தையும் பாருங்க. ஊர்ல ஒரு விசேஷம், நாலு ஊருக்கு தெரிய வேணாமாடா, பாட்டை போடுங்களா. தஞ்சாவூர் மேலத்துக்கு ஜோடி சேரும் நாதஸ்வரம், இந்த நாட்டு பண்பாட்டுக்கு எங்க ஊரு அஸ்திவாரம். காலில் கொலுசாடும் கையில் மருதானி நம்மூருதான் மாறலடா. தாவணி பூ போட்ட பொண்ணையும் தான் கண் பார்த்து ரத்தம் ஓட்ட கூடுதடா. பெண்களை ரசித்திடதா, செலவுன்னு இல்லையடா, இலவச இன்பம் இது பார்த்து ரசிங்கடா. அழகில பொண்ணுங்கள ஆண்டவன் படைக்கலையே, ஒவ்வொரு பொண்ணும் இங்கேதான் செம அழகிடா. தஞ்சாவூர் மேலத்துக்கு ஜோடி சேரும் நாதஸ்வரம், இந்த நாட்டு பண்பாட்டுக்கு எங்க ஊரு அஸ்திவாரம்.
பூஜ செழிப்பான கரிகால நாடு, உலகத்து மக்களுக்கு சோறுட்டு வீடு, காவிரியில் தண்ணி வர போராடி வாழு. நாட்டை காப்பாத்த நாம் தானடா, பாசத்துல வீரத்துல பெருகுண நம்மூர், நம்ம போல யாருடா. தெருவெங்க கோயில்கள் திருவிழா சந்தோஷம் வேற எங்க கிடையாதுடா. மேளத்துக்கு ஜோடி சேரும் நாதஸ்வரம், இந்த நாட்டு பண்பாட்டுக்கு எங்க ஊரு அஸ்திவாரம். தன்னந்தனியாலு இங்கே யாரும் இல்லா ஊரு, சுத்தி உள்ளாளுங்கெல்லாம் சொந்தக்காரன் பாரு, பந்தி வச்சு பரிமாறும் பாசத்துக்கு ஈடு. தேடி நீ பாரு கிடைக்காதுடா, கம்பு சண்டை சிலம்பாட்டம் காவடி கரகாட்டம் நம்ம ஊரின் அடையாளந்தா. சாதி மதம் பார்க்காம சமயத்தை கும்பிடுவோம், ஒன்னா கொண்டாடும் திருநாளடா. சோழ நாட்டு வீரசிங்கம் எழுந்து ஜோடி சேரும் நாதஸ்வரம், இந்த நாட்டு பண்பாட்டுக்கு எங்க ஊரு அஸ்திவாரம். தஞ்சாவூர் மேளத்துக்கு ஜோடி சேரும் நாதஸ்வரம், இந்த நாட்டு பண்பாட்டுக்கு எங்க ஊரு அஸ்திவாரம். மாப்பிளம் பெரிய மனுஷன் மாதிரி வந்து வாழ்த்துறத விட்டு கத்திட்டு இருக்க, போ போ. நீ சொல்ல தாய் புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. துபாயில இருக்கும் போதே நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா, நீங்க பண்ற அட்டுழித்தலாம் நான் வட்டல்ல உங்களை விட மாட்டேன்டா. என்ன பண்ற பாரு, என்ன பண்ற, என்ன வேணா பண்ணியா, போயா பாரு. சூசைட் மட்டும் பண்ணிடாதயா. கருவாடு பக்கம் காலை வையி, காலை உடைச்சி காய போட்டுருவேன். காக்கா சரக்காசு சேர்த்து வச்சு கருவாடு வாங்கி காய வச்சா நடக்கிறதுலேருந்து பறக்கிறது வரைக்கும் நான் என்ன தொக்கால போச்சு. ஏண்டி செல்ல தாயி, நீ என்னன்னா இங்க கருவாடை காய வச்சு கத்திக்கிட்டு இருக்க, அங்க என்னன்னா முருகேச பொண்ணையும் கதிரேச பையனையும் சேர்த்து வச்சு உறவு விட்டே அனுப்புனது ஓம்புள்ளதான்னு சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சிருக்காங்களே, நீ போய் என்ன ஏதுன்னு பாக்கலையா? ஊர்ல எவனாவது எவ்வளவு எடுத்துட்டு போடிடுவான், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன் பொழுதான்னு சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறது இவங்களுக்கு வேலையா போச்சு. இரு, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்துல வந்து நிக்கிறதே உங்க வேலையா போச்சா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஒழுங்கா பையனையும் பொண்ணு எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பஞ்சாயத்துல மன்னிப்பு கேக்குறதா சொல்லுங்க. இல்ல இல்லனா மட்டும் இவங்க சொல்லிட்டு போறாங்களாக்கா, போங்க நீங்களும் உங்க பஞ்சாயத்து. இந்த குழப்பத்தை பசங்க மாசம் ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு தலைவர், வேடிக்கை பக்கம் ஒரு கூட்டம். ஆஹா, ஆத்தாடி இதுன்னு இங்கிட்டு வருது. இப்படி வச்சுட்டு வர. ஆமால வணக்கம். என்னையா நடக்குதுங்க? எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி என் பிள்ளைய நிக்க வச்சிருக்கிய? இங்கே வர செல்ல தாயே, உன் புள்ள பண்றது சரியில்லை. நீயே அவங்கள கண்டிக்க மாட்டேங்கிற, எங்களையும் கண்டிக்க விட மாட்டேங்கிற. ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள நீயே கூட்டிகிட்டு போயிடுற. இந்த தடவைலாம் அப்படி விட்டு போட முடியாது, ஏன்னா கண்ணால கண்ட சாட்சியோட தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு.
கண்ணால கண்ட சாட்சியா? யார் யாரு? ஏதாவது இப்படி பாக்குற, நம்ம வயல குத்தம் சொல்லுவனா? என்ன துபாய்க்கு அஞ்சு வேலைதா? நாலு காசு சம்பாரிச்சுட்டோன்ற மதப்புல என் புள்ளைய பத்தி எதை வேணாலும் சொல்லுவியா நீ? உன் புள்ள அனுப்பிச்சு வச்சத என் கண்ணால பார்த்தா சொல்றேன். என் புள்ள அனுப்பிச்சு வச்சத நீ பார்த்த, அதுவும் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு. சரியா, இந்த கூட்டத்துல உன் பொண்ணாட்டி எங்க நிக்குதுன்னு கரெக்டா பார்த்து சொல்லு. இங்க பாரு, என் புருஷனை வாயா போயான்னு பேசுறேன் வச்சுக்கோ, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துப்படும். அறுத்து அப்படிதான் பேசுவேன். நார சிரிக்கி புருஷன துபாய் கணிச்சு வச்சுட்டு நீ பண்ண நட்டுல இருந்து பஞ்சாயத்துல அவுத்து விட்டேன்னு வையே. நாரிப்படும் நாரி. யோ, வீட்டுல ஆயத்தெட்டு பிரச்சனை கிடக்கு, அதை விட்டுட்டு இங்க வெட்டி நாய வேண்டி கிடக்கு உனக்கு. வாய விட்டுக்கு. நியாயம் பேச வந்துட்டேன். புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, ஊர் நாயம் பேச வந்துட்டேன். எவடி அவ கூட்டத்துல குசு 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 விடுறவ? நீதானா? ஓமையனை பத்தி எனக்கு தெரியாது. என் புள்ள மெட்ராஸ்ல வேலை செய்யற, மெட்ராஸ்ல வேலை செய்யறான் பீத்திக்கிட்டே பீத்த சிரிக்கி வந்த வேற சும்மா வந்தா? ஏதோ பொம்பளையில கூட்டிட்டு வந்தா? நல்லா கேட்டுக்கிட்டே பெரிய மனுஷங்களா? அதுவும் இன்னொருத்தரோட பொண்டாட்டியா? என் மருமலை பத்தி தப்பா சொன்ன பண்டைய ஈத்து வச்சு அறுத்துருவேன். அறுத்துருவியா? அரு 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 பாப்போம். இனிமே இந்த பயலுக்கு பஞ்சாயத்து பண்ணணும்னு எவனாவது வீட்டு பக்கம் வந்தீங்க, காலு கையை முறிச்சு விட்டுருவேன். வயசு புள்ள காலையில இருந்து பச்சத்தனோட வாயில விடாம வம்புக்குன்னு உக்காந்துருக்கியே, நல்லாவா இருக்கு? போடி, போய் முகத்தை அலம்பிடு சாப்பிடவா. ஆமா, உனக்கு உன் மகளுக்கும் சாப்பாடை விட்டா வேற எதுவும் தெரியாதா? படிக்கணும் தானே சொல்றேன், ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய? அதுக்காக உங்க அப்பகிட்ட போய் பிள்ளைய படிக்க வைங்க, நான் ஆடி சொல்ல முடியும்? நல்ல கதையா போச்சே. உன் மகளும் தான் சேர்ந்துட்டு பண்ணுது. இருடி, உன் மாமன் வரட்டும், என்ன ஏதுன்னு பேசிக்கிருவோம். என்ன சேன்சிங்க குட்டிக்கு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கு? அது நீயே கேள அவகிட்ட. நான் காலேஜுக்கு போய் படிக்கிறேன் மாமா. என் கூட பிளஸ் டூ வரைக்கும் படித்த கவிதா இப்போ காலேஜ் சேர்ந்துட்டாலாம். வீட்டில் சொன்னால் வேணாம்னு சொல்கிறாங்க. நீ வந்து சொல்லு மாமா. இவ்வளோதானே திகித்த அப்படி அழுதுகிட்டு கேட்கேன்? சரி சரி, முக தலைமிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். மாமா, அதுலேருந்து நீ காலேஜுக்கு போகிறேன் சரியா? நிஜமா? ஏய், செனமாடு கத்துது, போய் தண்ணி வச்சுட்டு வாடா. டாக்டர் பையன் ஊசி போட வரன்னா எப்ப வரான்னு தெரியல. என்ன மாப்ள, இங்க ஒண்ணு நடக்கலன்னு அங்க வந்துட்டாளா? என்ன மாமா, படிக்கதுன்னு ஆசைப்படுது, சேர்த்து விட்டு அது பாட்டு போயிட்டு வந்துட்டு போகுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வயசு புள்ளி வெளியே அமிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு எப்போ வரும் எப்போ வரும்னு என்ன வயிற்றுல நெருப்பு கட்டிலாம் இருக்க முடியாது. அது இல்லாமல் பிள்ளைங்க வெளியே போச்சுன்னா கெட்டு போயிடுதுங்க. இதோ நம்ம மரகந்தம் பண்ணு, எங்கேயாவது சேர்த்து விட்டாங்க, அங்கே யாரோ ஒருத்தரை விரும்பி அப்படி அவங்க கூட ஓடி போயிடலையா? ஊர்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம பிள்ளை அப்படி யாரும் நினைக்கக்கூடாது. நாளைக்கே ஒரு படித்த அப்படியே பார்த்து கல்யாணம் கட்டி கொடுப்போம் நினச்சிக்க, அங்கே ஒரு நல்லது கிட்ட தெரியாமல் நினச்சுன்னா யார் கசியும்? அதுக்கு இல்லைடா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுக்கா, பேசாமரு. மாமா, நல்லது காலேஜ் போட்டோம், பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன், நீ போட. தேங்க்ஸ் மாமா. என்ன ஐயனாரே, அடிக்கடி வண்டி காணாம போயிருதாமே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாப்ள, காணாம போற வண்டி தானா கிடைச்சிருதா? எடுத்துட்டு போறது நீங்க தானடா.
கொண்டாந்து வைக்கிறது மட்டும் என்ன, வேற ஒருத்தனா கல்யாணத்தில் சீதனமாக கொடுத்த வண்டி ஓட்ட தெரியாங்கிற ஒரே காரணத்துக்காக சும்மாவே நிறுத்தி வச்சிருக்கேன். வண்டியை தள்ளிட்டு போட்டோட மட்டும் எடுத்துக்கங்கடா, அவசரப்பட்டு எதையும் என் கொண்டாட்டே தள்ளிட்டு போயிட்டாதீங்கடா. அதெல்லாம் தள்ளிட்டு போக மாட்டோம், முதல்ல டீயை போடு. இவங்களுக்கு அவன் பரவாயில்ல போல இருக்கு. ஏண்டா இப்படி கத்தன, என்ன பாட்டு போட்டிருக்க? எஃப்எம்ல போட்டிருக்காண்டா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாம் அப்ல நல்ல பாட்டா வைப்போம். நல்ல பாட்டா போடுமாப்ல. டேடி கண்டு மணி திருவாதீங்கடா, நானே டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன், புட்டுக்க போகுதுடா. ஹலோ, ஹலோ, ஒண்ணுதான் பகலே ஒரு மொழி நீ சொல் என் உயிர், மின்மினி துகளே மின்னலின் மகளே, என் விழிப்புக்கும் உன் அழகு உந்தன் மார்பில் சாய்ந்து நான் வாழ்வேனே. எங்க உட்கார்ந்து சிகரெட் புடிச்சிட்டு இருக்க? தினமோய்ந்தேனே நீ வாங்கே கண்மணிய நெஞ்சினி. கண்ணாடி போல என்னை மாற்றிக் கொள்வேன், உன்னை மட்டும் தானே நான் காட்டி நிற்பேன். நீ பஸ்ல பார்த்தபுல ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னியா, அதான் எந்த ஊரா இருக்குன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள அவ பாக்குறதுல மட்டும் அழகுலடா, அவ பேசினாலே அழகுதான்டா. பொறுக்கியா நீ, மொத்த வார்த்தையில என்ன கொண்டுட்டு போயிட்டாடா.
அவள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எவன் பொண்ணாக இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சி என் மனசில் இருக்க லவ் சொல்கிறேன்டா. மாவளை பார்த்தவரே லவ் மாப்ள. ஏய் பார்த்தோன்னே வருது இப்போ தான்டா லவ். அப்போ பார்த்ததில்ல என்ன மாப்ள? மூடிட்டு வா. ஏய் மாப்ள, நாளைக்கு காலேஜ் ரீஓப்பனு, சீக்கிரம் போய் தூங்கலாம்டா. யோன் தாண்டி போற உன்ன பார்த்த பிறகு நீ பார்க்கும் பார்வை போதும். என்ன புதுசா என்ன காலேஜ் போற மாதிரி பவுஸ் பண்ணிட்டு காற்று பறக்கும் காகிதம் போல சீமத்தோட மாதிரி சீவி சிங்காரத்துக்கு போதும். 9 மணி பஸ் வந்துரு போதும், சீக்கிரம் கிளம்பு. ஒரு வார்த்தை சொன்ன போதும் என்ன. ஏய் நில்றா. படிக்கிற புள்ளன்தான் பேர், பண்றதெல்லாம் காலித்தனம். குனி. அம்மா காளியாத்தா, எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாம உன் புள்ளைய நல்லா படிக்க வையி. இந்தா இரு, இந்தா செலவுக்கு வச்சுக்க. முட்டை முட்டையா பார்த்து வச்சிருக்கல, அப்படியே உன் புள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கேன். இருக்கு பயல. எனக்கும் தெரியும்டி, நீ சும்மா இரு. ஏற்கனவே அவனை திட்டிருக்க, இப்போ பஸ்ல வேற வரான், ரொம்ப பயமா இருக்குடி. மாப்ள இங்க இருந்த எல்லா புள்ளையும் காலேஜுக்குள்ள தான் போயிருக்குதுங்க. உவால அங்க தான் போயிருக்கணும். பேசாம வா பாத்துக்கலாம்.
ஊரு சோலாங்கர பிளஸ் டூ பட்டுக்கோட்டை கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி பேரு சூப்பருங்க. இங்க என்ன உனக்கு வேலை? போ கிளாஸ் போ. ரெண்டு வருஷமா இதேதான் கேட்டுக்கொண்டான். மூணாவது வருஷம் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டான். நீங்கள மாதிரி அழகா தாங்க இருக்கீங்க. அஞ்சு வருஷமும் தலைவராக இருந்தது நம்ம மணியாறு தான். அவர் செஞ்ச உதவியால் நல்லபடியாக நீர் வரத்து வந்து மூணு பருவமும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த தடவையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து மணியாரே தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர்யா, வெளியில எல்லாத்தையும் பேசி முடி பண்ணிட்டு பேருக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு என்ன நாடகம் ஆடுறீங்களா? ஆமா, இவரே தலைவரா வரதுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாருன்னு சொல்லு, நான் வேணா அதிகமா கொடுக்குறேன். ஏன்னா உனக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்குல்ல. என்ன நீ வயசுக்குள்ள ஒரு மரியாதை இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பிரச்சனை பண்ணனே வந்திருக்கியா? இல்லையா, பேசிட்டு இருக்கோம்ல. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஊருக்குள்ள இவர் மட்டும்தான் ஆம்பளை மாதிரியும் இவர் மட்டும்தான் வேட்டி கட்டுற மாதிரியும் இவரையே பிடிச்சி தெரியுறீங்க. நானும் ஆம்பளை தாயா, வேட்டி தானே கட்டியிருக்கேன், அவுத்து போட்டு அம்மனமா ஒன்று தெரியலையே. ஊர்ல சின்னதுல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் இவரே சம்பாதிச்சு போனா நாங்களே எப்பயா சம்பாதிக்கிறது? முடிவா சொல்றேன், கேட்டுக்கங்கய்யா. இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், என்னை ஏத்து யாரு வேணாலும் நிக்கலாம். அப்ப தெரியும் ஆம்பளை யாரு. உளுந்து உடைஞ்சது போல் எம் மனசுடையம்மா, உளுந்து உடைஞ்சது போல் எம் மனசுடையம்மா. உள்ளாண்டி இருப்பேன் போய் பாரு. அண்ணமும் தாராவும் காலேஜ் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அதை விடு, அன்னைக்கு ஒருத்தனை தீட்டினேன்னு சொன்னல, அவனும் நான் சேர்ந்திருக்கிற காலேஜில் தான் படிக்கிறான். பிரச்சனையெல்லாம் எதுவுமே பண்ணல, ஆனா நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து நின்னுட்டு சிரிச்சுட்டே இருக்கான். இன்னைக்கு கூட என்ன பண்ணா தெரியுமா? நீங்க என்ன மாதிரி அழகாதாங்க இருக்கீங்க. காலேஜ் விட்டு வந்தது வராதமா அவங்க கூட அடி பேசிட்டு இருக்க? கை கால கட்டு சாப்பிடுறே. சரி அப்புறம் சொல்றேன். நாலு பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு பெரிய மனுஷன மரியாதை இல்லாம இப்படியாட பேசிட்டு வர்றது? மணியாறு யாரு?
உன் பங்காளி முறை தானே, பங்காளிக்குள்ளே அடிச்சிட்டு நிற்கிறது நல்லா இல்லடா, சங்கடமாக இருக்கு. என்னை பெத்தவளோட கூட பிறந்துட்டின்னு வந்தால் போனால் மாமங்கிற மரியாதையை கொடுத்துட்டு இருந்தேன். என் வீட்டு சோறை தின்னுட்டு மணியார் பக்கம் நியாயம் பேசுறது ரொம்ப தப்பு இல்லை. யோ எந்திரியா, யோ எந்திரியாண்ணா, பட்டாதாண்டா புத்தி வரும் உனக்கு, நீ திருந்தவே மாட்டடா, போடா. யோ போயிட்டு திரும்பி சோத்துக்கு வந்துடாத. மாமனை பார்த்து ஆம்பளையான்னு கேட்டேன். கேட்ட நீ ஆம்பளையான்னு சந்தேகமா இருக்கு. அவர்ரா வெட்டி அவர்ரா. ஏய் அவர்ரா அவர்ரா. ஏய் சந்தோஷமா இருக்க மாப்பிள்ள. இந்த மாமனுக்காக அவனை போய் அடிச்ச பத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மாமா பேசுறனே, உனக்கு ஒன்று சும்மா விட்டு வேணா? நானே மாமா உனக்கு ராம்புல இருந்த அம்மனோட ஒரு தசியமா பேசுனா பார்த்து சும்மா இருந்திருப்பானா? நான் உன அப்படிதான் மாமா பாக்குறேன். குடி மாப்பிள்ள. அவர் வருத்தமாம்மா, அந்த பையன் கூட்டத்தில் சசியாக பேசும்போதே ரெண்டு அற விட்டுருக்கணும், பேசாமல் வந்துட்டிய. பொம்பளை பிள்ளையை பெற்றவங்களாம் வெளியில் வீரப்பா தெரியக்கூடாது மாப்பிள்ள, அவசரப்பட்டோம் அசிங்கப்பட்டு போயிருவோம்யா. நான் இருக்கிற வரைக்கும் என் மாமனை எவனாலையும் சீண்ட முடியாது. நீ ராஜா மாதிரி இருமாம்மா, நான் இருக்கேன் உனக்கு. இன்னும் உங்களுக்கு முடியலையா? நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பிடுங்க. புள்ள சாப்பிட்டு தூங்கிட்டாளா? அவ எப்போ சாப்பிட்டு தூங்கிட்டா? முதல்ல நீங்க கீழே இறங்கி வாங்க. சரி நீ போ, நான் வரேன். டேய் மாப்பிள்ள, என்னடா இன்னும் பஸ்ஸா காணோம்? இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே மாப்பிள்ள. டேய் முன்னெல்லாம் 9 மணி பஸ்ஸுக்கு 9 மணி தான் வருவேன், 8:30 வந்துட்டு பஸ் எப்போ வரும் எப்போன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உன் காட்டில் மழை தான், நீ நடத்து நடத்து. டேய் மாப்பிள, நம்மளாம் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ரா, நம்மளுக்கு பின்னாடி வர பசங்களுக்குலாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேணாமா? அதுதான் இப்போலாம் டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். நம்ம முன்மாதிரியாக விளங்கின மாதிரி வச்சு
அப்புறம் என்ன ஆச்சுண்ணே? காலையிலேருந்து காலேஜுக்குள்ளே எல்லார்டையும் சொல்லிட்டான்டா, மிச்சப்படுது ஒருத்தன் தான். இவனையும் நல்லா வச்சு செய்கிறான்டா. தண்ணிக்குள்ள குதிச்சு அங்கிட்டு கிட்டுமா தேடி அங்கேயும் கிடைக்காம கரையேறி நின்று பார்த்தேன் பாரு. என்னக்கா டீ வேணுமா? மாட்டணும்டா. அப்புறம் மாப்பிள்ள, நீ நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடடா மாப்பிள்ள. இல்லை என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க, அதான் லைட்டாக நம்ம கதையை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இருக்கு, நெத்தில் இருக்கு, பால் கருவாடு இருக்கு, என்ன கருவாடு வேணும் சொல்லு.
பால் கருவாடே கொடு. ஷோ, என்ன வெயில் என்ன வெயில், நாக்கு வறண்டு போச்சுமா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? பூர்ணி, குடிக்க சொம்பல தண்ணி எடுத்துட்டு வாமா. ஒண்ணு ரெண்டு சேர்த்தான் போடு, நீ என்னமா இப்படி கிராக்கி பண்ற? ஆமா ஆமா, ஆள் ஆளுக்கு ஒன்று ரெண்டுன்னு போட்டா அப்புறம் ஏன் பொழப்பு நாரி தான் போகும். ம், இந்த புடி. ம், இது யாரு, உன் மவளா? ஆமா, என் மவதா. என்ன பண்ணுது? காலேஜ் படிக்குது. ஆஹா, இரு காசு கொண்டார. ம் 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 எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்க? எனது ராஜப்பா காலேஜில். அங்கதான் ஏன் மயனும் படிக்கிறான். பேரு மருது. அவனை தெரியுமா உனக்கு? மருது உங்க பையனா? தெரியுமா? அவன் காலேஜுக்கெல்லாம் சரியா வரானா? ஒழுங்கா படிக்கிறானா? இல்ல ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அங்கேயும் எதனா பிரச்சனை பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருக்கானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மருது ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிறாப்ல. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவனை நல்லா படிக்க வச்சிருந்தமுன்னு வாயை கட்டி வயத்தை கட்டி கருவாடு விற்று திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ, அவனை பற்றி நாலு வார்த்தை நல்ல விதமாக கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. சபா, இந்தம்மா காசு. பக்கத்து ஊர்ல கருவடைக்கு போனப்போ உன் கூட படிக்கிற புள்ளையா நான் பார்த்தேன். அது பேரு ஆரணியோ பூரணியோ. ஏண்டா அங்க அந்த கத்து கத்துனா அப்ப எந்திரிக்காம பொம்பளை பிள்ளை பத்தி பேசணும்னு பேன வந்து நிக்கிற? அதுக்காக யார் வந்து நின்னா? அதிரசம் வாங்கிட்டு வந்தேன் சொன்ன கூடு. இந்த புடி. ஆமா, அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சு? அதானே பார்த்தேன், எலியே அம்மனத்தோடு ஓடுதுன்னு. ஐயே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் பிள்ளைய பத்தி யாராவது தப்பா சொன்னா நீ நம்பிட கூடாதுல்ல, அதான் கேட்டேன். தப்பா சொல்லியிருந்தாதான் நம்பியிருப்பேனே. என்னடா பாக்குற, அதானே உண்மை? காலி பய காலி பய. என்னமோ நீ நல்லவனா நல்லா படிக்கிறேன்னு அந்த புள்ள சொல்லும்போது தான் என்னால் நம்பவே முடியலடா. போ போ. ஒன்றாக நின்றாயே. ஏ மருது, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? உனக்காக தான். எனக்காகவா? எதுக்கு? இல்ல புர்ணி, நீ நானும் பழகிறத வச்சு காலேஜில் உள்ளவங்களாம் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ ஒன்றும் பயப்படாத. இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரியே உனக்கும் தெரிஞ்சு அதை நினைச்சு ஃபீல் பண்ணி எனக்கு தப்பா எடுத்துக்கூடாது பாரு. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் மனசுலயே ஒண்ணும் இல்ல, என் மனசுலயே ஒண்ணும் இல்ல. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன், தப்பாவும் எடுத்துக்க மாட்டேன். தப்பா எடுத்துக்கல? இல்ல மருது, தப்பா எடுத்துக்கல. இல்ல நிஜமா தப்பா எடுத்துக்கல? நிஜமா தப்பா எடுத்துக்கல. அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ற பொருள்
என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ இன்னைக்கே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே அதை வந்து சொல்லி அது புட்டுக்கிட்டு போகுது போல. உனக்கு என்ன பிடிக்கணும்ல, அதுக்காக தான் விற்கணும். என்னாச்சு, எதுக்கு அழுகுற? நான் என் மனசில் இருக்கிறது உன்ட்ட சொன்னேன், உன்னை பிடிக்கலாம் விட்டுரு. பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும். உன் கூட பேச பிடிக்கும், பழக பிடிக்கும். ஆனால் லவ் மட்டும் வேணாம் வருது. ஊர்ல இருக்க நண்டுல இருந்து நார வரைக்கும் ஆளு கொண்டா கட்டிட்டு வந்து ஊருக்குள்ள மினுக்கிட்டு தெரியுதுக. கால ஆழத்த ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்போம்னா எங்க நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அது நடக்காது போல இருக்கு. புலம்புறத விடு, நான் பேசுறதெல்லாம் உனக்கு புலம்பலா தான்டா இருக்கும். பெத்தவளுக்கு தான் தெரியும் ஊர்ல இருக்க கண்ட சிரிக்கலாம் என்ன பேசுறாளுன்னு. இப்ப என்ன கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே, நாளைக்கு ஒரு பொண்ணை பாரு கட்டிக்கிறேன். நீ கேட்ட உடனே ஒவ்வொருத்தனும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணு கொடுக்க பொண்ணு கட்டு போகிற இடமெல்லாம் உன் பிள்ளைக்கு கொடுக்குற பொண்ணை கழுத்தை நெரிச்சி கிணத்துக்குள்ளே போடலாம்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்கள சொல்லி என்னடா தப்பு இருக்குது? நீ நல்லவனாக இருந்தால் தானே உன் மாமன் கூட சேர்ந்துக்கிட்டு அவனை அடிக்கிறேன் இவனை அடிக்கிறேன்னு சொல்லி வரைஞ்சி கட்டிக்கிட்டு நான் எவன்டா பொண்ணு கொடுப்பேன்? என்ன பங்காளி, உங்கள் அம்மாவுக்கு தான் இல்லை உங்களுக்குமா? பின்ன வீட்டிலே பொண்ணை வச்சுக்கிட்டு எவனாச்சும் வெளியில் தேடுவானயா? என்னடா சொல்கிற, உன் மாமன் பொண்ணு பொருணி இருக்கால அவ்வளோ கட்டிக்க அசியமா இல்ல. அவள சின்ன வயசுல தோல் எடுத்து போட்டாளத்துறேன்டா, அவள போய் கட்டிக்கிட்டு. ஊர்ல நடக்காதையா சொல்லி புட்டேன், பொண்ணை தூக்கி வளர்க்கறதே கட்டிக்கத்தேன். இது புரியாம பங்காளி, பூர்ணி யாரு? உன் மாமனு தானே? உன் மாமனுக்காக நினைமம் செஞ்சிருக்கல, அதுக்காக வச்சு பொண்ணு தர மாட்டாரா என்ன? போய் கேளு பங்காளி. சில விஷயத்த ஆதை பிடிச்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த விஷயம் அப்படி இல்லை. பார்த்து பண்ணுங்க பங்காளி. ஆய இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? உங்கள்ட்ட பேசணும் மாமா. உள்ளே வாங்க பேசலாம். இல்லை பேசிட்டு உள்ள போகலாம். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்கிறியா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சா? இவ்வளோ தானே, நாளைக்கே பொண்ணை பார்த்துருவோம். ஏன் ஓப்பன் என்ன கட்டித்தர மாட்டியா? என்ன மாப்பிள்ள வார்த்தை மாறுது? ஆமாம்மா, எனக்கு எவன் பண்ண தர்றான்? ஒரு பயம் தரமாட்டேன். ஆனால் நான் பொறுக்கேன், ரோட்டில் போகிறேன் வரணும், அடிக்கிறேனா உதைக்கிறேனா பண்ணுறேண்ணா. இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன்? எல்லாம் உனக்காக தானே. ஃபோன் பண்ண கட்டுறது தப்பு இல்லைல்ல? ஏய், ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்? பிடிச்சிட்டு பேசுறீங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க.
குடிச்சிட்டு பேசுறேன். நான் குடியாருப்பேல முடிவா கேக்குறேன், உன் பொண்ணை கட்டி தருவியா மாட்டியா? மாட்டேன்னு சொன்ன தூக்கிட்டு போறியா? எடோ சொன்னேன், எடு கைய. சொத்து சொகத்தை கேட்டிருந்தா கூட எடுத்துட்டு போடான்னு விட்டுருப்பேன். என் பொண்ணு யாருன்னு நினைச்ச? என் உசுருடா. என் கிட்டிய வந்து என் பொண்ண தூக்கிடுவேன் சொல்றியா? மாமனும் மச்சானும் சேர்ந்துக்கிட்டு ஊருக்குள்ள என்ன ஆட்டம் போட்டீங்கடா? இதைத்தாண்டா எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட. எதுக்கு நீங்க வர சொன்னீங்க? பூர்ணி, நீ பாட்டுக்கு என் கூட பேச பிடிக்கும் பழக பிடிக்கும், ஆனா லவ் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லி போயிட்ட. அதை நினைச்சு நினைச்சு ராத்திரியும் தூங்கவே இல்லை தெரியுமா? ஏன் பூர்ணி என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற? நான் அழகா இல்லையா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அழகா இருந்தா காதல் வருமா? இத பாரு மருது, இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் விட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. உங்க அம்மாவை நினைச்சு பாத்தியா? ஊர் ஊரா சுத்தி கருவாடு வித்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களை விடவே நான் முக்கியமா போயிட்டேன். அப்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்க எவனுமே லவ்வே பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்லல, எனக்கு காதல் வேணாம். புரியுதா? ஏன் பூர்ணி? ஏன்னா எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு, அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நடக்காத விஷயத்த நடக்கும்னு நினைச்சு கண்மூடித்தனமா பண்றது முட்டாள்தனம். அதை நான் பண்ண விரும்பல. நான் லவ் பண்றது உன்னதான், உங்க அப்பாவை இல்ல. அவர் பிடிக்கலனா விட்டுருவா முடியும்? உன்னால திருத்தவே முடியாது. பூர்ணி, சும்மா சொல்லக்கூடாது, கோவத்துல கூட நீ என்ன மாதிரி அழகா தான் இருக்க. பூர்ணி. என்னமா? ஒத்த பாலத்துல யாரோ பையன் பேசிட்டு இருந்தியாமே, யாரு அது? என் கூட படிக்கிற பையம்மா. கூட படிக்கிற பையனாடா? காலேஜ்ல வச்சு பேச வேண்டியதானே, அதுல வெளியில நின்னு பேசுற பழக்கம் இனிமேல் இதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? சரிம்மா. பொண்ணு மனசுல ஒண்ணு இல்லடி, ஆனா அந்த பைய ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தானா? பொரிட்டி. மாஸ்டர், கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து பொண்ணுங்களா வந்துருச்சா? நல்லா கேட்டப்போ. கடையை பார்ப்போனா கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து வர பொண்ணுங்களை பார்ப்போனா? ஏது பொழப்பே மாத்திரம் போல இருக்கே. கடையை மட்டும் கொஞ்சம் பத்தாது மாஸ்டர், சுத்தி என்ன நடக்குது நாலு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதானே என்ன மாதிரி கேட்கிற பசங்களுக்குலாம் பதில சொல்லிட்டு வியாபாரத்தை பிக்கப் பண்ண முடியும். ஓ, நடக்கிற வியாபாரத்துக்கு இது வேறவா? தம்பிக்கு எந்த ஊரு? என்னையானே கிளாமங்களே, ஏனே கேக்குறிய? உங்க ஊர் பயம் ஒருத்தன் எங்க வீட்டு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கேன், அதான் யாரும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். யாருன்னு? எந்த ஊர்னே? சோளாங்கரையில மணியாரிட்டு பொண்ணு பூரணி தான். ஏனே ஆள கரெக்டா தெரிஞ்சானு வந்து கேக்குறீங்க? நேரா கேட்க வேண்டியதானே, எதுக்கு நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? தெரியுதுல, இன்னொரு தடவை அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறது தெரிஞ்சு கையை கால முடிச்சு போட்டுருவோம், பார்த்துக்கா. அதை சொல்ல, நீ யாருன்னு? அந்த பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன், அந்த பிள்ளையும் நான் லவ் பண்ணுது, அப்படிலாம் விட்டு போக முடியாதுண்ணே. தம்பி, அந்த பிள்ளைக்கு உன் மேலே காதல் கர்மம் எதுவும் கிடையாது, ஒழுங்காக படிக்கிற வேலையை பார்ப்போ. அந்த புள்ள உங்கள்கிட்ட வந்து என் மேலே எந்த கர்மம் இல்லைன்னு சொன்னிச்சா? இல்லை இல்லை அண்ணே, ஓங்கண்ணே. என்ன நக்கல சொன்னா கேட்க மாட்டேன்? அந்த பிள்ளைய லவ் பண்றேன், போங்கண்ணே. பொருளே அங்க பாருடி,
அவசரப்பட்டு சொல்லிட்டேன். பேர் என்ன? மாரி. உன் பேரு? முருகேசன். எங்க பேர்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? மருதி யாரா? ஏன் கேக்குறீங்க? அதுக்கு இல்லைண்ணே, ஊருக்குள்ள ரெண்டு மூணு மருந்து இருக்காங்க, நாங்கள் பாட்டுக்கு ஆள் மாத்தி சொல்லிடக்கூடாதுல்ல. அதான் சொன்னாங்க, காலேஜ் போட்டு பூரணிங்கிற பண்ணிட்டேன். ஊரில் இருக்கிற மருதுங்கிற பிரச்சனை பண்ணி தரேன், நம்ம அவன் தான் வேணும். டே மாப்பிள்ளை, நம்ம பூர்ணி சிஸ்டர் தான் சொல்றாரு, நாங்களும் சிஸ்டர் படிக்கிற காலேஜ் தானே படிக்கிறோம். ஆமா, நீங்க யாருண்ண? பூர்ணியோட மாமா. அண்ணா அண்ணா அண்ணா, உங்கள் பொண்ணுகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டானே, உங்கள் மச்சான் அவனை தூக்கி வந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காருண்ணே, அதை சொல்லிட்டு போகலான்னு தானே வந்தேன். சரி, நீ போ. போய் உன் கூட பிறந்தவங்கிட்ட சொல்லு, பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம்னு. ஆமாம், அவன் என்ன கேம் பேச்சு கேட்டிருக்கான், ஒன்று நீங்கள் சொல்லணும், இல்லை நம்ம பொண்ணு. என்னன்னு சொல்கிறது, என்னைக்கு இந்த வீட்டில் நம்ம சொல்கிறது நடந்திருக்கு. பொருணி. அப்பா. உன் மாமங்கிட்ட போய் சொல்லி அந்த ஃபைலை விட்டுற சொல்லுமா. சரிப்பா. கூட போயிட்டு வாடா. என்னடி பார்க்குற? உன் தம்பியை பற்றி உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம்,
என் மச்சானை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவண்டி. அன்னைக்கு என்னமோ குடிச்சிட்டு வந்து அவன் தப்பா பேசியிருக்கலாம். அவன் மனசுல ஒண்ணு இருக்காதுடி. புரணி பாப்பியா புரணி பாப்பியான்னு கண்ணு மூணு தெரியாம போட்டு அடிச்சுக்கலடா. நான் எந்த புறாடியும் பாக்கலடா. இந்த மோரக்கட்டை வச்சுட்டு பேத்தி உன்னாடி சுத்தினே இருவோம் காலக்கைய ஒடிச்சு அடுப்புக்குள்ள வைக்கிறேன். கிளவி கூட விடாது பொழுது நம்மள. ஐயா அம்மா என்னடா என் ஆயாலே வச்சுக்கணும் வாங்க அம்மா பாக்குற என் அத்தாச்சி எப்படி பாத்துருப்ப நீ உன்ன என்ன பண்ற பாரு. சின்னது கூட நம்மள பிரிச்சு பேன் பார்க்காம விட மாட்டாங்க போல இருக்கு. சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா தெம்பு ஏத்திக்கிட்டு மறுபடியும் வந்து அடிப்பானோ. என்னடா உமையா எதுக்கு வந்திய? அவனை ஒன்னும் செய்யாதீங்க மாமா, அவனை விட்டுருங்க. ஏற்கனவே அவன் ரொம்ப அடி வாங்கிட்டான், நீங்களும் அவனை அடிக்காதீங்க. அத்தாச்சி அங்க பாரு, கரண்ட் கம்பில அடிபட்டு தொங்குற காக்கா மாதிரி தொங்குறான். யார் இவன்? மருது எங்க? என்னடி சொல்ற? இவன் உன் பின்னாடி சுத்தலியா? இவன் யாருன்னே தெரியாதாயா? என்னமோ போ. டேய் அவன் அழைச்சிட்டு வாடா. அம்மா அடுத்தது எந்த மரத்துல வச்சு அடிக்க போறான்னு தெரியலையே. அம்மா பேர் என்னடா? இதை கேட்கத்தான் இவ்வளோ நேரம் வச்சு அடிச்சிங்களாடா? அய்யனாரு உன்னை மறந்து நினச்சி அடிச்சிட்டேன். நீ போ. அம்மா பார்த்தே. நீ யாருமா? நான் தான் பூரணி. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க மாமா. என்னால மத்தவங்க பாதிக்கப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். வர மாமா போலா. காலேஜுக்கு போனோமா வந்தோமா படித்தோமான்னு இல்லாமல் வயலுகளோட பம்புக்கு போகிறதும் சண்டை கிடைக்கிறது என்ன இதே வேலையாக போச்சு அவனுக்கு. அந்த ஆள் போய் சேர்த்துட்டாரு. அந்த ஆள் கூடவே நானும் போயிருந்தேன். இதெல்லாம் நான் பார்க்க வேணாம் பாரு. சொன்ன பேச்சு கேட்கறதே இல்லை. ஏதோ ஒன்று கணக்கு ஒன்று ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்கே இப்போ எதுக்கு அழுகிற நீ? இந்த காலத்தில் உள்ள பசங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருக்காங்க. நம்ம மருதன் அப்படியா படிக்கிற இடத்துல பசங்களுக்குள்ள சண்டை வம்பு வருது சகசம் தானே? அதுக்காக அவன் போக்கலே விடுறதா? அவன் எப்போதான் தீர்ந்துவானோ? அந்த காலி அந்த தான் வழி சொல்லணும். டேய் என்ன ரொமான்ஸ் மூடா, நீ பாட்டு விட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. அம்மா கத்துறது காதில் விழலையா? என்ன நடந்துச்சு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு ஊரே ரெண்டாயி போயிடும். பேசாமல் இருறா. ஏய் மாப்பிள்ள பூர்ணி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டடா. இவன் லவ்க்கு ஒருத்தனை நேர்ந்து விட்டான். அவன் என்ன நானே தெரியலை. ஆனால் இவனை பார்த்தியா எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொமான்ஸ் முள்ளே திரியிறான். டீ மாப்பிள்ள நிஜமாவே அடித்தாங்களாடா. தூக்கி போட்டு மிதிச்சாங்கடா. பாட்டு வேறடா போறீங்க போயா? ஐயா அம்மா ஐயா ஐயா
பூர்ணி. காலேஜ் வந்து ஜெல்லாம் இறங்கப்பா. பூர்ணி, 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 என்னது காலேஜா இல்ல வேற எதுமா? நல்லா இருக்கேன் சார். காலேஜ் தான். ஏண்டி சோறும் திங்க மாட்டேங்கிற, அது ரூம் போட்டு வெளியும் வர மாட்டேங்கிற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? வர வர உன் போக்கே சரியில்லடி. இரு, உன் அப்பா வரட்டும், அப்பதான் நீ சரிப்பட்டு வருவே. எனக்கு வேணாம், நீ போ. வேணாம்னு சொல்றல்ல, சொன்னா கேளு. எனக்கு வேணாம், நீ போ. அவ அடி வாங்க கூடாதுன்னுதான் நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ அதையே மனசுல வச்சுட்டு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வரான். நானும் வேணாங்கிற மாதிரிதான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன். அதனால அவ ஏதாச்சும் பண்ணி போனோம்னு பயமா இருக்கு. அவங்களோட நா முக்கியமா போயிட்டு சொன்னியோ பிடிக்காம சொன்னியோ சொன்ன அது அப்படியே மனசுல இருக்கு. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம்.
அதை விட்டுட்டு நல்லா படி, அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, கிளாஸ்லாம் எடுக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். மருது, இனிமே உன் பின்னாடி வரமாட்டேன், போதுமா? சும்மா சொல்லக்கூடாது, கோவத்தில் கூட நீ என்ன மாதிரி அழகா தாண்டா இருக்க. Yeah.
அடிச்சுக்கிட்டாலும் முடிச்சுக்கிட்டாலும் மணியாரை விட்டு கொடுக்காம மாமங்காரியம் பண்ண வந்துட்டாரியா? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். வெளியில எல்லாரும் சாப்பிட உட்கார வச்சு நீ பாட்டு இங்க வந்து உட்காந்துருக்க, மனசு சரியில்ல. ஓ, புருஷன் ஞாபகம் வந்துருச்சா? என்னடா, உங்க அப்பா நேத்து சொப்பனத்துல வந்தார். சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. சரி, வந்தவர் என்னை பத்தி ஏதாவது விசாரிச்சாரா, இல்ல ஒண்ணு மட்டும் கொஞ்சிட்டு அப்படியே போயிட்டாரா? என்னடா நீ, என்ன எழுந்த மாதிரி நம்ம புள்ளையையும் எழுந்துறாதுன்னு சொன்னதுல இருந்து மனசே சரியில்லடா. இனிமே அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நீ நல்லபடி நடந்துப்பில்ல. அவர் சரியாதாம்மா சொல்லியிருக்காரு, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பல, அப்ப கோச்சுக்கிட்டு எங்கேயாவது நான் ஓடி போயிட்டேன்னா? அதான் அப்படி சொல்லியிருக்காரு. நான் உன்ன அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேம்மா. சரி சரி, வா போ. எங்கடா வெளில போலாம், வாமா. எங்கடா போறோம்? எங்க போறோம் சொன்னாதான் என் கூட வருவியா நீ? அப்படிலாம் இல்லடா, வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் வெளியில போனது இல்ல. நம்மளை யாராச்சும் பார்த்துட்டா அதான் பயமா இருக்கு. போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம், பயப்படாத. ஏ பொண்டாட்டி, உன் புருஷன் கூட தானே வர, கொஞ்சம் தோல்ல சாஞ்சிக்கலாம்ல. கிச்சடி நானே பண்ணி எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுறியா? மனுஷன் சாப்பிடுவான அதை? நானே சாப்பிட்டுக்கிறேன். எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? ஏண்டி, ஒரு பேச்சுக்கு வேணான்னு சொன்னா குடுக்காமையே சாப்பிட்டுருவியா? யார் நீ, எதுக்கு என்ன டீ போட்டு கூப்பிடுற? அடிப்பாவி, என்னையே யாருன்னு கேக்குறியா? இத பாரு, மறுபடியும் டீ போட்டு கூப்பிடாத. கூப்பிட்டா என்னடி பண்ணுவ? என் புருஷன் கிட்ட சொல்லுவேன். சாவர வரைக்கும் நீயே சொன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்.
ஏமா இவ்வளோ நேரம் கழிச்சு வர? இல்லப்பா அது வந்து இல்ல காலேஜ்ல. அடா என்னமாமா காலேஜ் போறப்பல ஸ்பெஷல் கிளாஸ் நான் அதை வச்சிருப்பாங்க அதுக்கிட்ட போயிட்டு நீ போமா போய் சாப்பிடு. சரி மாமா. சரி உள்ள போமா. டேய் மாரி, அவன் மாமனை பற்றி ஏற்கனவே உனக்கு தெரியும்ல, இதில் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு வேற ஒன்றா பார்த்துட்டான், என்ன பண்ண போகிறானே தெரில. அதுக்காக கவலைப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னைக்கு இருந்தாலும் தெரிய போகிறது தானே, அது இன்னைக்கே தெரிஞ்சா நினச்சிக்குவோம். இன்னும் ரெண்டு நாளில் பூர்ணியை பொண்ணு பார்க்க வராங்க. என்னங்க திடீர்னு சொல்றீங்க? யாருங்க மாப்பிள்ள? தஞ்சாவூர்ல கதிரேச பெருமாள்னு ஒருத்தன், என் கூட தொழில் செஞ்சவன், அவனோட பையன்தான் மாப்பிள. நேத்து சும்மா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு என் பையனுக்கு உன் பொண்ணு தெரியான்னு கேட்டான். குடும்பமும் பாரம்பரியமான குடும்பம் தான். பையன் சிங்கப்பூர்ல வேலை செய்யறானா, 6 மாசம் லீவுக்கு ஊருக்கு வரான் போல. அதான் நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்றான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள இல்லைன்னா என்ன, வேற மாப்பிள்ளைய பாத்துக்கலாம். அதுக்காக படிக்கிற பிள்ளை இப்பயே கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லாமா? அதுக்கு இல்ல மாப்பிள, நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, அதான் காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சலாம்னு பாக்குறேன். நீ என்னடி சொல்லாம நிக்கிற? பொண்ண கட்டி கொடுக்குற இடம் நல்ல இடமா இருந்தா யாருங்க வேணாம்னு சொல்ல போறோம்? என்னம்மா உனக்கு சம்மதம் தானே? சரிப்பா. நிச்சயத்தை முடிச்சுட்டு பொண்ண காலேஜுக்கு அனுப்பலாம். மருது பூர்ணிய பார்க்கணும்டா. இல்லடா, அப்பா சொன்னது எதுவும் நடக்காது, நீ போய் தூங்கு. மருது எனக்கு கண்டிப்பா கிடைப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத. மருது வந்திருக்கா? சொல்லி போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. அடிங்க சார், பண்ணல சார், சார் நான் பண்ணல சார். இந்த வயசுல சொல்றேன் 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 சொல்றேன்
மீறி பண்றது தான் தப்பு. இப்ப யாரு கஷ்டம்? பெத்தவளுக்கு தானே? புரிஞ்சு நடந்துங்க. இனிமேச்ச ஒழுங்காரு. போப்போ. ஏய், புள்ள தனியா இருக்கா பாத்துக்கடா. தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறான். வாடி. அப்பாவை நினைச்சாலே பயமா இருக்கு மாமா. மருத ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா? நீ பயப்படாதடா, அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். நீ சாப்பிடு. மருத போலீஸ் ஸ்டேஷன்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களா? நானும் வேணும் போயிட்டு ஒரு எட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தா சாப்பிடு. யார் யாரு போறணி
போகாதுங்க. இதுக்கு மேலே அவனை எதுவும் செய்யாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், அவனை விட்டுருங்க. என்ன யார் அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா? ஊருக்குள்ள வந்துட்டு மருந்து மேல கை வச்சுட்டு போயிடுவார் அவரு. நான் பிரச்சனை பண்றதுக்காக வரல, மருந்தை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். உயிரோடு தான் இருக்கான், நல்லா பார்த்துட்டு போங்க. வணக்கம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லடா. நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, மனசுல அதை வச்சுக்காங்க தம்பி. என்னையா பண்ணிட்டேன்? பூரணியை பார்க்கணும் தானே வந்தேன், அது தப்பு தான். அதுக்காக என்னை போலீஸ்ல மாட்டி விட்டு எங்க அம்மாவை போலீஸ்கார காலில் விழுந்து கெஞ்சி வச்சிட்டியா? புரியுது தம்பி, அதே நினைச்சு வருத்தப்படாதீங்க. என்ன, என் மாமே கொஞ்சம் பழைய ஆளு, கௌரவம் அது இதுன்னு பார்ப்பாரு. அவர் சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை, அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதே நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தானே ஆசைப்படுவாரு. ஆனால் பூர்ணைக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறது தானே எங்களுக்கு சந்தோஷம். என் மாமன்ட்டு எப்படி பேசணுமோ பேசி உங்கள் இடத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க தம்பி, நான் வரேம்மா.
வீட்டுக்காரர் கால உள்ள வச்சதுனால உன்னை நம்பிக்கிட்டு எங்க வீட்டு பொண்ண கொன்னுட்டியடா. பேசிட்டு போலாம்டா. மருதி எனக்காக அங்க வெயிட் பண்றா மாமா. வா மாமா போலாம், வா மாமா போலாம். அந்த சிறுபொடி சத்தம் என்ன காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வழியை தான் என்னால ஜீர்ணிக்க முடியல. உங்க அப்ப கொடுத்த வழியை அவனுக்கே திருப்பி தந்துட்டா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுற? பயமா இருக்கு. மருது அங்க நிக்கிறான் மாமா. நான் போறேன் மாமா. அழாதடா, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. ஆனா உங்க அப்பா அழுகணும். சொல்லிட்டு வந்துடுறேன்.
நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். தமிழ் படமா பாருங்க, தமிழ் படம் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல தாங்குன மண்டல அடிங்க, பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல போட்டு அமுக்குங்க, புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.